முதலாவதாக பூவுக்குள் பூகம்பம் திரைப்படத்தை டைரக்ஷன் செய்திருக்கிறார். இரண்டாவதாக சேலம் விஷ்ணு என்ற திரைப்படத்தை டைரக்ஷன் செய்திருக்கிறார். இந்த படம் வெளியான அதே நாளில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களின் பாட்டாளி மகன் திரைப்படம் வெளியானது. அதே நாளில் நவரசநாயகன் கார்த்திக் அவர்களின் மிஸ்டர் கார்த்திக் திரைப்படம் வெளியானது. மூன்றாவதாக நடிகர் பிரசாந்த் அவர்களை வைத்து ஆனழகன் திரைப்படத்தை டைரக்ஷன் செய்திருக்கிறார். இந்த படம் வெளியான அதே நாளில் நடிகர் அரவிந்த் சாமி அவர்களின் பாம்பே திரைப்படம் வெளியானது. நான்காவதாக அதே நடிகர் பிரசாந்த் அவர்களை வைத்து ஷாப் திரைப்படத்தை டைரக்ஷன் செய்திருக்கிறார். இந்த திரைப்படம் வெளியான அதே நாளில் நடிகர் தனுஷ் அவர்களின் சுல்லான் திரைப்படம் வெளியானது. ஐந்தாவதாக நடிகர் பிரசாந்த் அவர்களை வைத்து பொன்னர் சங்கர் திரைப்படத்தை டைரக்ஷன் செய்திருக்கிறார். இந்த திரைப்படம் வெளியாவதற்கு ஒரு நாட்களுக்கு முன்னாடி நடிகர் தனுஷ் அவர்களின் மாப்பிள்ளை திரைப்படம் வெளியானது. ஆறாவதாக நடிகர் பிரசாந்த் அவர்களை வைத்து மம்பட்டியான் திரைப்படத்தை டைரக்ஷன் செய்திருக்கிறார். இந்த திரைப்படம் வெளியான அதே நாளில் நடிகர் அருள்நிதி அவர்களின் மௌனகுரு திரைப்படம் வெளியானது. ஏழாவதாக நடிகர் பிரசாந்த் அவர்களை வைத்து அந்தகன் திரைப்படத்தை டைரக்ஷன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த திரைப்படம் 2023 ஆண்டு வெளியாக உள்ளது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.